நான் தான் அவங்க ஆர்கே தன்வன் சாய் வெல்கம் டு பேசங்க உங்களுக்கு ஒரு புதிரோடுதான் வந்திருக்கு அது என்ன புதிர்னா இந்த ரெண்டு புகைப்படம் தான் இந்த ரெண்டு புகைப்படத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு தமிழ் வார்த்தை வரும் அந்த தமிழ் என்னென்னு யோசித்து மனசில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சோன்னு அந்த தமிழ் வார்த்தையை சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கதையை பார்த்துட்டு வந்துடுவோமா இந்த கதை பேர் வந்து பீர்பாலின் புத்திசாலித்தனம் காபுல் நாட்டு அரசர் வந்து பீர்பாலோட அறிவாற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் கேள்விப்பட்டார் கேள்விப்பட்டோன்னே காபுல் நாட்டு அரசர் வந்து பீர்பாலை சோதித்து பார்க்குறதுக்காக அக்பருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதினார் அக்பர் அரசர் அக்பருக்கு ஒரு கடிதம் எழுதினார் கடிதத்தில் என்ன எழுதியிருக்காருனா நீங்கள் எப்போது போடுற ஜெயிக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு எழுதிட்டு லாஸ்ட்டாக என்ன கேட்டார்னா எனக்கு ஒரு குடம் அதிசயம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு காபுல் நாட்டு அரசர் வந்து அக்பர்கிட்ட அக்பருக்கு வந்து அந்த படித்தோடனே ஒன்றுமே புரியல என்னது இவர் ஒரு குடம் அதிசயம் கேட்குறாரு நம்மளால எப்படி அதிசயத்தெல்லாம் குடத்தில் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பீர்பால்கிட்ட போய் சொன்னார் பீர்பால் இப்படி கேட்டிருக்காரு என்னன்னா ஒரு குடத்தில் அதிசயம் வேணும்னு கேட்டிருக்காரு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு அக்பர் வந்து பீர்பால்கிட்ட அதுக்கு பீர்பால் சொல்லியிருக்காரு நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம் மூணு மாதத்தில் உங்களுக்கு குடத்தில் அதிசயம் அமுச்சு வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதத்தை எழுதுங்க எழுதி அந்த அரசருக்கு அமுச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்காரு பீர்பால் சரின்னு சொல்லி அக்பருக்கும் ஒன்றுமே புரியல புரியாமல் இப்போ இவன் என்ன பண்ணுவான் பண்ணுவான்னு யோசிச்சுக்கிட்டு கடிதம் எழுதி அமுச்சு விட்டாரு அமிச்சு விட்டோன்னே பீர்பால் என்ன பண்ணுறாருனா ஒரு குடத்தில் கா நிறையா காய்க்கிற பூசணி பிஞ்ச ஒரு சின்ன பூசணி பிஞ்ச வந்து அந்த குடத்தில் வச்சு அதில் வைக்கலாம் போட்டு மூடி வச்சிடுறாரு துணியை போட்டு துணியை போட்டு மூடி வச்சோடனே ஒரு மூணு மாதம் கழித்து குடத்தை பிரித்து பார்க்குறாரு இப்போ பிரித்து பார்த்தா அந்த குடத்தோட அந்த குடம் சைஸுக்கு அந்த பூசணி பிஞ்சு வளர்ந்துருக்கு பெருசாக பெருசாக வளர்ந்தோடனே அதில் உள்ள வைக்கல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அக்பர்கிட்ட போய் காமிக்கிறாரு பீர்பால் இந்தாங்க மண்ணா அதிசயம் அப்படின்னு கொடுக்குறாரு அக்பருக்கும் ஒன்றுமே புரியல இது கொடத்த அளவு இருக்குது அந்த பூசணிக்காய் இதை இதை கொண்டு நீங்கள் எப்படி உள்ளார வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு அக்பர் இது அதிசயமா ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு அக்பர் அதுக்கு பீர்பால் சொல்கிறாரு நான் இப்படி தான் பூசணி பிஞ்சை வச்சு அந்த வைக்கல்லாம் மேலே வச்சு பணம் என்னென்ன ப்ராசஸோ அதை அப்படியே சொல்லிடுறாரு அக்பர்ட்ட அக்பர் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டாரு அதுக்கு பீர்பால் சொல்கிறாரு இதை வந்து கடிதம் எழுதி கொடுங்க அவர்கிட்ட இந்தாங்க அதிசயம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருங்க இந்த குளத்தை அப்படின்னு சொல்கிறாரு பீர்பால் அக்பரும் அமுச்சுட்டுறாரு அந்த நாட்டு அரசர் வந்து வியந்துட்டார் பீர்பாலோட புத்திசாலித்தனத்தையும் அருவியும் பார்த்து அதுக்கு இந்த கதையோட நீதி என்னன்னா ஒருத்தவங்க புத்திசாலியால் முடியாதது எதுவுமே இல்லை சரி இந்த வீடியோ முடிஞ்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு உங்களுக்கு அவர் புதிட்டு சொன்னேன்னா அதுக்கு ஆன்சராக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இதில் சிறையில் ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டாவது இதில் சாலை அதாவது ரோடு அதை நம்ம தமிழில் சாலைன்னு சொல்லுவோம் சிறை ப்ளஸ் சாலை சிறை சாலை சரி இந்த வீடியோ முடிஞ்சிட்டு இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ப பாய்